நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தாள் ஒன்று இருக்கு. நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தினுடைய கண்டென்ட், சரிங்களா? ஸோ 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது. ஸோ அந்த பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவல்கள் முழுமையாக தொகுக்கப்பட்டு வினா விடையாக நம்ம என்ன செய்கிறோம், இங்கே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்ன செஞ்சுருக்கோம், சோசியல் டிபார்ட்மெண்ட்டை கையில் எடுத்துருக்கோம். சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் அதாவது 1ஸ்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய லெசனுடைய கண்டென்ட்டு, 6ஸ்ட்லேருந்து 8th வரைக்கும் எந்தெந்த பாடத்தில் இருக்குங்கிறத பார்க்குறோம். அந்த சோசியல் டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கக்கூடியது ஜியாகிரஃபி. ஸோ அந்த ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட்டு புவியின் உள்ளமைப்பு பார்த்தோம், நிலத்தோற்றங்கள் பார்த்துருக்குறோம். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தென்னிந்திய அரசுகள் பார்த்துருக்கோம். இப்போ மிக 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 முக்கியமான பாடமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த பாடத்துலேருந்து 1 ஆர் 2 வினாக்களை நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவிற்கு முக்கிய பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது தான் 7th ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய சுற்றுலா. இந்த பாடத்தினுடைய முழுமையான தகவலானது தொகுக்கப்பட்டு 110 வினாக்களானது நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தயார் செஞ்சுருக்கோம். புக் பேக் கொஸ்டின் ஒரு 15 கொஸ்டின். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 125 வினாக்கள் இதில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சூரியன் என்ற பழமையான ஆங்கில சொல்லிலிருந்து தோன்றியது கீழ்கண்டனவற்றுள் எது? சுற்றுலா பயணி, ஆப்ஷன் சி சுற்றுலா பயணி. உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரமாக அமையக்கூடியது, உலகில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இன்றியமையாத வருவாய் ஆதாரம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுலா. இன்றியமையாத வருவாய் ஆதாரம் சுற்றுலா. ஈர்ப்பு தலங்கள் எத்தனை வகைகளை கொண்டுள்ளது? ஈர்ப்பு தலங்கள் என்பது 2 வகைகளை கொண்டுள்ளது, ஆப்ஷன் ஏ 2 வகைகள். நிலம் மற்றும் கடல் அமைப்பு, கடற்கரைகள், காலநிலை மற்றும் காடுகள் ஆகியவை கீழ்கண்டனவற்றுள் எவற்றில் அடங்கும்? இயற்கை ஈர்ப்பு தலங்களில் அடங்கக்கூடியது, இயற்கை ஈர்ப்பு தலங்களில் அடங்கக்கூடியது. வினா எண் 5, வரலாற்று நினைவு சின்னங்களையும் பிற அறிவார்ந்த படைப்புகளையும் உள்ளடக்கியது எது? கலாச்சார ஈர்ப்பு தலங்கள், சரிங்களா? கலாச்சார ஈர்ப்பு தலங்கள் எது எதுன்னா வரலாற்று நினைவு சின்னங்களும் பிற அறிவார்ந்த படைப்புகள். அதே மாதிரி நிலம், கடல் அமைப்பு, கடற்கரை, காலநிலை என்பது இயற்கை ஈர்ப்பு தலம். அப்போ இயற்கை ஈர்ப்பு தலம், கலாச்சார ஈர்ப்பு தலம் என்று சுற்றுலாவானது எனது ஈர்ப்பு தலங்கள் 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட ஓர் ஈர்ப்பு தலத்தை அடைவதற்கான பயண செலவையும் நேரத்தையும் தீர்மானிப்பது எது? போக்குவரத்து, ஆப்ஷன் சி போக்குவரத்து. சுற்றுலா வகைகளில் பழமையானது கீழ்கண்டனவற்றுள் எது? சுற்றுலா வகைகளில் மிகவும் பழமையானது கீழ்கண்டனவற்றுள் எதுனா சமய சுற்றுலா, ஆப்ஷன் பி சமய சுற்றுலா. மக்கள் தனித்தனியாகவோ குழுக்களாகவோ புனித யாத்திரையாக கோவில், தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் பிற புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா கீழ்கண்டனவற்றுள் எது? சமய சுற்றுலா, ஆம்சன் ஏ சமய சுற்றுலா. இந்துக்கள் காசி செல்வதையும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்வதையும் முஸ்லிம்கள் மெக்கா செல்வதையும் எந்த சுற்றுலா வகையை சார்ந்தது ஆகும்? சமய சுற்றுலா, ஆம்சன் டி சமய சுற்றுலா. அருங்காட்சியகங்கள், நினைவு சின்னங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதிகள், கோட்டைகள், கோவில்கள் போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் எதனை மையமாக கொண்டுள்ளது? வரலாற்று சுற்றுலாவை மையமாக கொண்டுள்ளது, ஆப்ஷன் சி. இந்தியாவின் தாஜ்மஹால் மற்றும் எகிப்தின் பிரமீர், கம்போடியாவின் அங்கோர்வாட் ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக அமைவது கீழ்கண்டனத்தில் எதற்கு? ஸோ மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க, இந்தியாவில் இருக்கக்கூடியது தாஜ்மஹால், எகிப்தின் பிரமிடு,
கம்போடியாவின் அங்கோர் வாட். ஸோ இது ஃபுல்லாமே கீழ்கண்ட எந்த சுற்றுலாவிற்கு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம்? வரலாற்று சுற்றுலா, ஆப்ஷன் பி வரலாற்று சுற்றுலா. வினா எண் 12, இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செழித்து வளரும் இடங்களுக்கு செல்வது எந்த வகையான சுற்றுலா? இயற்கை சூழலில் தாவரங்களும் விலங்குகளும் செழித்து வளரும் இடங்களுக்கு செல்வது எந்த வகை சுற்றுலானா சூழல் சுற்றுலா. அமேசான் மலைக்காடுகள், ஆப்பிரிக்க வனப்பயணம், இமயமலை சிகரங்களில் மலையேற்றம் ஆகியவை கீழ்கண்டனவற்றில் எதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது? சூழல் சுற்றுலா, ஆப்ஷன் பி சூழல் சுற்றுலா. நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளின் கலந்து கொள்வதற்கான பயன்படும் சுற்றுலா எது? ஆப்ஷன் சி சாகச சுற்றுலா, அதாவது நெடுந்தொலைவில் உள்ள அல்லது அந்நிய இடங்களில் உள்ள வெளிப்புற செயல்பாடுகளில் கலந்து கொள்வதற்காக பயன்படக்கூடிய சுற்றுலா சாகச சுற்றுலா. ஆஸ்திரேலியாவின் வின் வீல் விளையாட்டு, இமயமலையின் சிகரங்களில் மலையேறுதல் ஆகியவை கீழ்கண்ட எந்த சுற்றுலாவிற்கு எடுத்துக்காட்டாகும்? சாகச சுற்றுலா, ஆப்ஷன் சி. எவ்வகை சுற்றுலா மகிழ்ச்சி, மனநிறைவு, பொழுதுபோக்கு ஆகியவற்றை குறிக்கோளாக கொண்டு கேளிக்கை மற்றும் வேடிக்கை விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் தருவதாக அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி பொழுதுபோக்கு சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா. அடுத்து நீர்வீழ்ச்சிகள், மலை வாழிடம், கடற்கரைகள் மற்றும் கேளிக்கை பூங்காக்கள் போன்ற இடங்கள் எந்த சுற்றுலாவை நோக்கி கவர்ந்து இழுப்பதாகும்? ஆப்ஷன் ஏ பொழுதுபோக்கு சுற்றுலா. சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிடவும் அவற்றின் பண்பாடு மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி அறியவும் சேகரிக்கவும் மேற்கொள்ளப்படும் சுற்றுலா கீழ்கண்டனவற்றுள் எது? ஆப்ஷன் டி பன்னாட்டு சுற்றுலா, ஆப்ஷன் டி பன்னாட்டு சுற்றுலா. மனதிற்கு இதமான விருந்தோம்பலுடன் நறுமணமிக்க காரமான உணவுடன் கூடிய கலாச்சாரத்திற்கு புகழ் பெற்றது கீழ்கண்டனவற்றுள் எது? இந்தியா. மனதிற்கு இதமான விருந்தோம்பல் நறுமணமிக்க காரமான உணவுடன் கூடிய கலாச்சாரத்திற்கு புகழ் பெற்றது இந்தியா. பல சமயங்களை தன்னகத்தை கொண்டுள்ள இந்தியாவின் எந்த சுற்றுலா குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றுள்ளது? கலாச்சார சாரி சமய சுற்றுலா, ஆப்ஷன் பி சமய சுற்றுலா. சமய வழிபாட்டு தலங்களை காணவும் சமய சடங்குகளில் கலந்து கொள்வதற்கும் பல்வேறு தொகுப்பு சுற்றுலா பயண திட்டங்கள் எங்கு மேற்கொள்ளப்படுகிறது? சரிங்களா, அதுதான் வினா. எங்கு மேற்கொள்ளப்படுகிறதுனா இந்தியாவில், ஆப்ஷன் டி இந்தியாவில். கீழ்கண்டவற்றுள் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் எது? கீழ்கண்டனவற்றுள் தமிழ்நாட்டில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் எது? வினாயன் 22, விடையானது ராமேஸ்வரம். தமிழ்நாடுன்னு கேட்டதுனால ராமேஸ்வரம். கீழ்கண்டனவற்றுள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் எது? உத்தரப்பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் சி வாரணாசி, காசியில் உள்ள வாரணாசி. கீழ்கண்டனவற்றுள் பஞ்சாபில் உள்ள புகழ்பெற்ற புனித ஸ்தலம் எது? பஞ்சாபில் உள்ள புனித ஸ்தலமானது அமிர்தசரஸ், ஆப்ஷன் ஏ. கோவாவின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம், கோவாவில் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் எதுனா ஆப்ஷன் பி ஜெயிண்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம். ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம், ஜம்மு காஷ்மீரின் புகழ்பெற்ற சுற்றுலா தலம் எதுன்னா லடாக் புத்த மடங்கள், லடாக் புத்த மடங்கள் ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்றது. சுற்றுலாவில் மிகவும் முக்கிய காரணிகள் கீழ்கண்டனவற்றுள் எதுனா இயற்கை காட்சிகள்,
சுற்றுலாவில் மிக முக்கிய காரணி இயற்கை காட்சிகள். இந்திய துணைக்கண்டமானது எத்தனை முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது? இந்திய துணைக்கண்டமானது எத்தனை முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது? நான் 7 ஆப்ஷன் சி, 7 முக்கிய மலைத்தொடர்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இந்தியாவின் 7 முக்கிய மலைத்தொடர்களில் மிகப்பெரிய மலைத்தொடரான இமயமலை எந்த பகுதியில் அமைந்துள்ளது? நான் வடக்கு. மகாராஷ்டிரா, கேரளம், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவின் மலை வாழிடங்கள் எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது? மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலை வாழிடங்கள் எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆந்திரா மற்றும் ஒடிசாவின் மலை வாழிடங்கள் எந்த மலையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி, கிழக்கு தொடர்ச்சி மலை. நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு சுற்றுலாவின் ஆங்கில சுருக்கம் என்ன? நிறுவனங்களுக்கான உள்ளடக்கிய குழு என்ற சுற்றுலாவின் ஆங்கிலத்தின் சுருக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ ஐடிசி. ஐஏடிஓ என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? ஐஏடிஓ என்பதன் தமிழ் விரிவாக்கமானது இந்திய பயண அமைப்பாளர் சங்கம். ஆப்ஷன் பி. பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கத்தின் ஆங்கில சுருக்கம் என்ன? ஆப்ஷன் சி ஐஏடிஏ, பன்னாட்டு வான்வழி போக்குவரத்து சங்கம். டிடிடிஹெச்ஏ என்பதன் தமிழ் விரிவாக்கம் என்ன? தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். ஆப்ஷன் சி, தமிழ்நாடு சுற்றுலா பயணம் மற்றும் விருந்தோம்பல் சங்கம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஆங்கில சுருக்கம் என்ன? தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஆங்கில சுருக்கம் என்ன சொல்லுவா? ஆப்ஷன் சி டிடிடிசி. எந்த நாட்டின் மாறுபட்ட காலநிலை வெகு தூரத்தில் உள்ள பறவைகளை கூட உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் தங்கள் இளம் பறவைகளை வளர்ப்பதற்காகவும் எங்கு வருகிறது? எந்த நாட்டில் மாறுபட்ட காலநிலையின் காரணமாக வெகு தூரத்தில் உள்ள பறவைகள் கூட உணவிற்காகவும், சரியா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உணவிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் தங்களது இளம் பறவைகளை வளர்ப்பதற்காகவும் எங்கு வருகின்றது சொல்லிப்பது? இந்தியா. ஆப்ஷன் பி இந்தியாவிற்கு வருது. வரக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்துக்கோங்க. 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக்கடலாலும் வங்காள விரிகுடா கடலாலும் பல்வேறு அழகிய கடற்கரைகளையும் கொண்ட நாடு எது? 7517 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரை கொண்ட இந்திய நாட்டில் அரபிக்கடலாலும் வங்காள விரிகுடா கடலாலும் பல்வேறு அழகிய கடற்கரைகளையும் கொண்டுள்ள நாடு கீழ்கண்டனவற்றுள் எது? இந்தியா. ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்து பாருங்க, மருத்துவ சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா போன்றவற்றில் புதிய வழிகளை ஆராய்ந்து செயல்பட்டதால் தமிழக சுற்றுலாவுக்கு எவ்வளவு வருடாந்திர வளர்ச்சி அடைய வழிவகையானது செய்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 20% மேல். இந்திய சுற்றுலாவின் வருமானத்தில் மிகப்பெரிய பங்கை பெற்று தந்தது கீழ்கண்டனவற்றில் எந்த மாநிலம்? இந்தியா சுற்றுலாவில் வருமானத்துல மிகப்பெரிய பங்கை பெற்று தந்த மாநிலம் கீழ்கண்டனவற்றுள் எது? தமிழ்நாடு. ஆப்ஷன் டி தமிழ்நாடு. தமிழ்நாடு எதற்கு புகழ்பெற்ற ஒரு மாநிலமாகும்? தமிழ்நாடு கீழ்கண்ட எதற்கு புகழ் பெற்றதுன்னா கோவில்கள், கோவில்கள் அதிகமாக உள்ளது. உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குவது எது? உலகம் முழுவதும் உள்ள சுற்றுலா பயணிகளுக்கு ஆன்மீக புத்துயிர் பெறுவதற்கான மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குவது கீழ்கண்டனவற்றுள் எது? தமிழ்நாடு சமய சுற்றுலா. ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் சுமார் எத்தனை பழங்கால கோவில்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் உள்ள மிக பழங்கால கோவில்கள்
எத்தனை 33,000 கோவில்கள். எந்த மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென் முனையில் அமைந்துள்ளது? கீழ்கண்ட எந்த மாநிலம் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் தென் முனையில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. ஆம்சன் சி, தமிழ்நாடு. தமிழ்நாடானது மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்முனையில் அமைந்துள்ளது. உலக புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலமான மீனாட்சி அம்மன் கோவில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? உலக புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலமான மீனாட்சி அம்மன் கோவில் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மதுரை. ஆப்ஷன் பி, மதுரை. மலைகளின் ராணி என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடம் எது? மலைகளின் ராணி என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடம் எது? ஆப்ஷன் சி, ஊட்டி. ஆப்ஷன் சி, ஊட்டி. ஏரி காடுகள் அதாவது ஏழைகளின் ஊட்டி என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடம் எது? பார்த்தீங்கன்னா ஏற்காடு, ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி காடுகள் அல்லது ஏழைகளின் ஊட்டி என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடம். ஊட்டி என்பது மலைகளின் ராணி என்று அழைக்கப்படக்கூடியது. ஏலகிரி எத்தனை கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளது? விநாயகர் 48. ஏலகிரி எத்தனை கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளது? 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது ஏலகிரி. பச்சை மலை என்ற புனை பெயரை கொண்ட மலை வாழிடம் எது? பச்சை மலை என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடமானது கோத்தகிரி. ஆப்ஷன் சி, கோத்தகிரி. வெள்ளையங்கிரி மலை எந்த புனை பெயரில் அழைக்கப்படுகிறது? தெற்கின் கைலாஸ், தெற்கின் கைலாஸ் என்ற புனை பெயர் படக்கூடியது வெள்ளையங்கிரி மலை. கொல்லிமலை எத்தனை கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளது? 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது கொல்லிமலை. கொல்லிமலையானது 70 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டுள்ளது. உயர் விளிம்பு என்ற புனை பெயரை கொண்ட மலை வாழிடம், உயர் விளிம்பு என்ற புனை பெயர் கொண்ட மலை வாழிடம் வந்து மலை வாழிடம் ஆனைமலை. ஆம்சன் ஏ, ஆனைமலை. உயர்ந்த மேகங்கள் குவியும் பகுதி கீழ்கண்டனவற்றுள் எது? உயர்ந்த மேகங்கள் குவியக்கூடிய மலையானது மேகமலை. ஆம்சன் பி, ஆம்சன் பி, மேகமலை. ஜவ்வாது மலை எந்த புனை பெயரால் அழைக்கப்படுகிறது? ஜவ்வாது மலையானது இயற்கையின் சொர்க்கம், இயற்கையின் சொர்க்கம் என்ற புனை பெயரில் அழைக்கப்படக்கூடியது ஜவ்வாது மலை. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மலைகளும் ஆறுகளும் இணைந்து எதை உருவாக்குகிறது? ஆப்ஷன் சி, நீர்வீழ்ச்சிகளை. மலைகளும் ஆறுகளும் இணைந்து நீர்வீழ்ச்சிகளை உருவாக்குகிறது. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டமானது ஆப்ஷன் சி, சாரி, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் தர்மபுரி. ஆப்ஷன் சரிங்களா, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் இது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இனிமேதான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கக்கூடிய கொஸ்டின்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு என்ன செய்யப்போகுது, ஒன் பை ஒன்னாக வரப்போகுது. ஸோ நண்பர்கள் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. டிஎன்டிஇடியில் பேப்பர் 1 பேப்பர் 2 எழுதக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்கன்னு நம்ம என்ன செய்கிறோம், கேட்டுக்கிறோம். ஸோ இந்த வினாக்கள் தான் உங்களுக்கு வந்து எப்பொழுதுமே பயனுள்ளதாக இருக்குங்கிறதையும் நான் என்ன செய்கிறேன் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இருந்து இந்த வினாக்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டிஇடி தேர்வாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே வந்து மிக முக்கிய ஆதாரமாக செயல்படக்கூடியது. சரிங்களா, மிக முக்கிய ஆதாரமாக செயல்படக்கூடியது தான் இந்த பகுதி. ஒவ்வொரு நண்பர்களுமே இதை என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பிடுத்துக்கோங்க. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எது? ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் நம்ம சொல்லியாச்சு, என்னது, தர்மபுரி மாவட்டம்.
சரியா? சோ அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவீத நிலப்பரப்பு அடர்த்தியான காடுகளை கொண்டுள்ளது? தமிழ்நாட்டில் உள்ள மொத்த நிலப்பரப்புல எத்தனை சதவீதம் நிலப்பரப்பானது அடர்த்தியான காடுகளை பெற்றுள்ளது பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 17.6, 17.6 நிலப்பரப்பை பெற்றுள்ளது. அனைத்து தாவரங்களையும் விலங்கினங்களையும் பாதுகாக்கும் தமிழ்நாட்டின் மற்றொரு மதிப்பு மிக்க உடைமை கீழ்கண்டனவற்றுள் எது பாத்தீங்கன்னா, வனவிலங்கு சரணாலயம், வனவிலங்கு சரணாலயம், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரிங்களா, முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டமானது நீலகிரி, ஆப்ஷன் ஏ நீலகிரி. வேடந்தாங்கல், சரிங்களா, வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயமானது காஞ்சிபுரம், ஆப்ஷன் ஏ காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது. அதே மாதிரி முதுமலை தேசிய பூங்கா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? நீலகிரி, முதுமலை தேசிய பூங்காவானது நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகளில் அலையற்ற கடற்கரை என்று அழைக்கப்படக்கூடியது எது? அலையற்ற கடற்கரையானது ராமேஸ்வரம், ஆப்ஷன் சி ராமேஸ்வரம். தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரையில அலைகள் அற்ற கடற்கரையானது ராமேஸ்வரம். ஸோ இதை மெயினா என்ன செஞ்சுக்கோங்க, குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, பொறுத்துக சேவை வசதிகள், உள்ளூர் சுற்றுலா, காஸ்ட்ரோனமி, நியூசிலாந்து வெளி செல்லும் சுற்றுலா. ஸோ கொடுத்துருக்கோமா? ஸோ இதை என்ன செய்யணும், ஒன்று ஒவ்வொன்றா நம்ம என்ன செய்யணும், பொருத்தணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன, செகண்ட் இருக்கக்கூடியது என்ன, ஸோ அதை பார்த்து நம்ம நினைச்சிடோம் சரியாக பொறுத்துறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சேவை வசதிகள். சேவை வசதிகள் என்பது சுற்றுலா பயணியின் தேவைகளை அடைவதற்கான வசதிகளை செய்வது. உள்வரும் சுற்றுலா சொந்த நாட்டிற்குள் செல்லும் சுற்றுலா வகையைச் சார்ந்தது. காஸ்ட்ரோனமி என்பது கலாச்சார சுற்றுலாவின் அம்சம். நியூசிலாந்து என்பது மலை உச்சிவில் இழுவை விளையாட்டு. வெளிச்செல்லும் சுற்றுலா, வெளிச்செல்லும் சுற்றுலா என்பது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய சுற்றுலா. ஸோ அப்ப இது கரெக்டா அமைஞ்சிருக்க பாருங்க, 2, 1, 4, 5, 3 இதுக்கான ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, சூரிய குளியல், சரிங்களா, சூரிய குளியல் மற்றும் நீர் விளையாட்டு போன்ற பொழுதுபோக்குகளுக்கு ஏற்ற இடம் கீழ்கண்டனவற்றுள் எது? அதாவது சூரிய குளியல், அதே மாதிரி நீர் விளையாட்டு போன்ற விளையாட்டுகளுக்கு ஏற்ற இடம் கீழ்கண்டனவற்றுள் எது சொல்லி பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ கடற்கரை. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குதிரைவால் போன்று அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குதிரைவால் போன்று அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி தாளையார் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் பி தாளையார் நீர்வீழ்ச்சி. கர்நாடகாவில் உள்ள சிமோகா மாவட்டத்தில் உள்ள பிரிவு நீர்வீழ்ச்சி, அதாவது ராஜா ராணி மற்றும் இடி என்று அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி எது சொல்லிப்பது? ஜோக் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் பி ஜோக் நீர்வீழ்ச்சி. மேகாலயாவில் கிழக்கு காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள உயரமான நேரடியாக தடையின்றி விழும் நீர்வீழ்ச்சி கீழ்கண்டனவற்றுள் எது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மேகாலயாவில் இருக்கக்கூடியது நோகாலி காய் நீர்வீழ்ச்சி, ஆப்ஷன் டி. ஆந்திராவில் உள்ள மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடிகளில் இருந்து நீர் விழுவதை சிறப்பு அம்சங்களாக கொண்ட நீர்வீழ்ச்சி கீழ்கண்டனவற்றுள் எது? தலக்கோணம் நீர்வீழ்ச்சி. இந்த தலக்கோணம் நீர்வீழ்ச்சியானது ஆந்திராவில் இருக்கு. மருத்துவ குணம் நிறைந்த மூலிகை செடி கொடி இவற்றிலிருந்து நீர் விழுவதை சிறப்பு அம்சமாக கொண்டுள்ளது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. கேரளாவில் திருச்சூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியானது கேரளாவில் திருச்சூரில் அமைந்துள்ளது.
இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி அது. இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சியானது அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. ஸோ இந்த அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படக்கூடியது. ஸோ இதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 71. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி தமிழ்நாடு. குஜராத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் எது? ஆப்ஷன் பி கிரி தேசிய பூங்கா. அசாமில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் கீழ்கண்டனவற்றுள் எது? காசிரங்கா தேசிய பூங்கா. காசிரங்கா தேசிய பூங்கா அசாமில் உள்ளது. கான்கா தேசிய பூங்கா கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது கான்கா தேசிய பூங்கா. மேற்கு வங்காளத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் கீழ்கண்டனவற்றுள் எது? சுந்தரவன தேசிய பூங்கா. சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ள வனவிலங்கு சரணாலயம். ராஜஸ்தானில் உள்ள தேசிய பூங்கா கீழ்கண்டனவற்றுள் எது? பார்த்தீங்கன்னா ராந்தம்பர் தேசிய பூங்காவானது ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. ராஜஸ்தானில் உள்ள ராந்தம்பர் தேசிய பூங்கா எந்த விலங்கிற்கான பூங்காவாக அமைக்கப்பட்டுள்ளது? புலி. ஆப்ஷன் பி புலி. வினா எண் 78. புலி, யானை, காட்டெருமை, மான் ஆகியவற்றை கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை விலங்குகள் சரணாலயம் எது? புலி, யானை, காட்டெருமை, மான் ஆகியவற்றை கொண்ட தமிழ்நாட்டில் உள்ள முதுமலை விலங்குகள் சரணாலயம் எது கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி முதுமலை வனவிலங்கு சரணாலயம். மத்திய பிரதேசத்தில் உள்ள கான்கா தேசிய பூங்கா எந்த விலங்குகளை கொண்டுள்ளது? ஆப்ஷன் பி சதுப்பு நில மான்கள். சதுப்பு நில மான்களை கொண்டுள்ளது மத்திய பிரதேசத்தில் உள்ள கான்கா தேசிய பூங்கா. மேற்கு வங்காளத்தில் சுந்தரவன தேசிய பூங்காவில் உள்ள விலங்கு எது? மேற்கு வங்கத்தில் சுந்தரவன தேசிய பூங்காவில் உள்ள விலங்கானது வங்கப்புலி. ஆப்ஷன் ஏ வங்கப்புலி. பொறுத்துக ஸோ கொடுத்துருக்கோம் இல்லையா விசா, வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம், அருணாச்சல பிரதேசம், நவீன சுற்றுலாவில் ஒன்று, சாராநாத். ஸோ கொடுத்துருக்கோம் இல்லையா. இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா விடை ஒவ்வொன்றையும் நம்ம என்னச்சுன்னா குறிக்கணும். பாருங்க ஃபர்ஸ்ட் விசா. விசா என்பது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்ல விரும்பும் வருவது கடவுச் சீட்டில் குறிக்கப்படக்கூடிய முத்திரை அஞ்சாவதாக இருக்கக்கூடியது. ஸோ ரெண்டாவது பாருங்க வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம். வனவிலங்கு பாதுகாப்பு சரணாலயம் என்பது காட்டு விலங்குகளின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படக்கூடிய நிலப்பகுதி. மூன்றாவது அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசம் பிரம்மபுத்திரா நதியின் கட்டுமர மிதவை நதி பயணம். நாலாவது நவீன சுற்றுலாங்களில் ஒன்று. நவீன சுற்றுலாக்களில் ஒன்று என்ன சொல்லி பார்த்தா தொழில்துறை சுற்றுலா. அஞ்சாவது சாராநாத் என்பது உத்தரப்பிரதேசம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லி 5 3 4 1 2 சரியான விடையானது ஆப்ஷன் சி. காட்டெருமை, சிறுத்தை, காட்டெருது கர்நாடகாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் என்று. காட்டெருமை, சிறுத்தை, காட்டு எருது இவற்றிற்காக கர்நாடகாவில் உள்ள வனவிலங்கு சரணாலயம் கீழ்கண்டனவற்றில் எது? பத்ரா வனவிலங்கு சரணாலயம். ஆப்ஷன் ஏ. யானை மற்றும் மானை கொண்ட கேரளாவின் சரணாலயம். யானைக்காகவும் மானைக்காகவும் இவற்றை இரண்டை மட்டும் கொண்டுள்ள கேரளாவில் அமைந்துள்ள சரணாலயம் எது கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி பெரியார் தேசிய பூங்கா. சரிங்களா பெரியார் தேசிய பூங்கா. விநாயகன் 83. கர்நாடகாவில் சாரி கேரளாவில் யானை மற்றும் மான் இவற்றிற்காக அமைக்கப்பட்டுள்ள
சரணாலயம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடையானது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடியது பெரியார் தேசிய பூங்கா. உத்தரகாண்டில் உள்ள தேசிய பூங்கா கீழ்கண்டனவற்றுள் எது? உத்தரகாண்டில் அமைந்துள்ள தேசிய பூங்காவானது ஆப்ஷன் டி கார்பட் தேசிய பூங்கா. கார்பட் தேசிய பூங்கா. கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கூந்தன் குளம் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் கேட்டாங்கன்னா தமிழ்நாடு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் இருக்கு மாத்திக்கோங்க, மாநிலம். கூந்தன் குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. சரிங்களா? ஸோ இந்த பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் தமிழ்நாட்டில் கேட்டாங்கன்னா அது நம்ம கிடைக்கும். ஸோ மாநிலம் மாவட்டம் இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கும்மரகம் பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கும்மரகம் சரிங்களா, கும்மரகம் பறவைகள் சரணாலயம் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ இங்கேயுமே தப்பு இருக்குது, மாநிலம் தான் கேரளா. கேரளா. ராஜஸ்தானில் உள்ள பறவைகள் சரணாலயம் கீழ்கண்டனவற்றுள் எது? ஆப்ஷன் டி பரத்பூர் பறவைகள் சரணாலயம். ராஜஸ்தானில் உள்ள பறவைகள் சரணாலயமானது பரத்பூர் பறவைகள் சரணாலயம். மகாராஷ்டிராவில் உள்ள பறவைகள் சரணாலயம் கீழ்கண்டனவற்றுள் எது? மகாராஷ்டிராவில் உள்ள பறவைகள் சரணாலயமானது மயானி பறவைகள் சரணாலயம். மயானி பறவைகள் சரணாலயம் மகாராஷ்டிராவில் உள்ளது. ஆந்திராவில் உள்ள பறவைகள் சரணாலயம் கீழ்கண்டனவற்றுள் எது கேட்டாங்க? ஆப்ஷன் டி உப்பளங்காடு உப்பளம்பாடு பறவைகள் சரணாலயம். ஆப்ஷன் டி நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடமானது நல் சரோவர் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள இடம் குஜராத். ஆப்ஷன் சி குஜராத். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பறவைகள் சரணாலயத்தின் பெயர் என்ன? நவாப்கஞ்ச் பறவைகள் சரணாலயம் உத்தரப்பிரதேசம். நீல ரத்தின நிறத்தில் காணப்படும் கடல் நீரானது தனுஷ்கோடி இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நீல ரத்தின நிறத்தில் காணப்படக்கூடிய கடல் நீர் தனுஷ்கோடி இது எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு. தமிழ்நாடுல ராமேஸ்வர கடற்கரை பகுதியைச் சேர்ந்தது. சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை கீழ்கண்டவற்றில் எது? சூரியன் மறையும் காட்சியை காண ஏதுவான கடல் ஓங்கல் பாறை சரிங்களா கீழ்கண்டனவற்றில் எது? எங்கு அதிகமா இருக்குது? வர்க்கலை கடற்கரை. ஆப்ஷன் சி வர்க்கலை கடற்கரை. வர்க்கரை கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ளது கேரளா வர்க்கலை கடற்கரை. மகாராஷ்டிராவில் உள்ள பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை எது? மகாராஷ்டிராவில் உள்ள பவளப்பாறைகள் நிறைந்த கடல் சாகச விளையாட்டுகளுக்கு ஏற்ற கடற்கரை கீழ்கண்டனவற்றுள் எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தர்கார்லி கடற்கரை. ஆப்ஷன் டி தர்கார்லி கடற்கரை. இரண்டு அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலையில் வடிவத்தில் அமையப்பட்ட கடற்கரையான ஓம் கடற்கரை எந்த மாநிலத்தில் உள்ளது? மெயினானது இரண்டு அரைவட்ட குகைகள் இணைந்து ஓம் என்ற எழுத்தின் தலையில் வடிவத்தில் அமையப்பட்ட கடற்கரையான ஓம் கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? கர்நாடகா. ஆப்ஷன் ஏ கர்நாடகாவில் அமைந்துள்ளது. அகுதா கடற்கரை கீழ்கண்ட எங்கு அமைந்துள்ளது? அகுதா கடற்கரையானது கோவாவில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ கோவா. இரண்டு மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை எது? மராரி கடற்கரை. ஆப்ஷன் சி மராரி கடற்கரை. இரண்டு மணல் திட்டுக்களுக்கு இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் காணப்படக்கூடிய கடற்கரை மராரி கடற்கரை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? மராரி கடற்கரையானது கேரளா மாநிலத்தில் அமைந்துள்ளது மராரி கடற்கரை. பொருத்துக. ஸோ விநாயகன் 100 பொருத்துக. கொடைக்கானல்
தமிழக கோவில்கள், கிர் தேசிய பூங்கா, சில்லாங், அகுதா கடற்கரை. ஸோ கொடுத்துருக்கோம்மா. ஸோ இதற்கான விடை என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடைக்கானல் என்பது, கொடைக்கானல் என்பது மலைகளின் இளவரசி. சரியா, மலைகளின் இளவரசி, மலைகளின் இளவரசியானவள் கொடைக்கானல். ஸோ ரெண்டாவது பாருங்க, தமிழக கோவில், தமிழக கோவில் என்பது திராவிட கட்டளைக்கு எடுத்துக்காட்டு, திராவிட கட்டளைகளுக்கு எடுத்துக்காட்டு தமிழ் கோவில். ஸோ மூன்றாவது, கிர் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா என்பது சிங்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது, கிர் தேசிய பூங்கா சிங்கங்களுக்கானது. அகுதா கடற்கரை, அகுதா கடற்கரை என்பது கடற்கரையின் தென்பகுதியில் பெரிய குறிப்பிடத்தக்க அம்சம். சரிங்களா, கடற்கரை. ஸோ இதுக்கு சரியான விடையானது ஆப்ஷன் பி, 4-3-1-5-2. கீழ்கண்டனவற்றுள் சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழலில் உள்ள நேர்மறையான தாக்கம் என்ன? கீழ்கண்டனவற்றில் எது சுற்றுலாத்துறையில் சுற்றுச்சூழலில் உள்ள நேர்மறையான தாக்கமாகும்? ஆப்ஷன் சி, அரசாங்க நிதிக்கு பங்களிப்பு. சரி, இதுதான் ஆப்ஷன் சி, அரசாங்க நிதிகளுக்கான பங்களிப்பு. கீழ்கண்டனவற்றுள் சுற்றுலாத்துறையில் உள்ள எதிர்மறை தாக்கம் என்ன? சுற்றுலாத்துறையின் எதிர்மறை தாக்கமானது ஆப்ஷன் சி, மாசுபடுதல். மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் கீழ்கண்டனவற்றுள் எது கடற்கரை மாநிலம்? மேம்பட்ட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் திட்டமிடல் கீழ்கண்டனவற்றுள் எது கடற்கரை மாநிலம் ஆகும்? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. உலகின் இரண்டாவது மிக அழகிய நீண்ட கடற்கரை எது? உலகில் மிக அழகிய நீண்ட கடற்கரை, இரண்டாவது கடற்கரை எதுன்னு சொல்லி பார்த்தா மெரினா. ஸோ முதல் கடற்கரை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா புளோரிடாவில் உள்ள கடற்கரை. அடுத்து, கீழ்கண்டனவற்றுள் மேற்படிப்பிற்காக செல்லுதல் எந்த விசா வேண்டும்? மேல் படிப்பிற்காக செல்வதற்கு மாணவர் விசா. சரியா, அடுத்து, மலைகள், பீடபூமிகள், ஆழ் பள்ளத்தாக்குகள் போன்றவை சுற்றுலாவிற்கான எந்த புவியியல் காரணியின் கீழ் வரக்கூடியது ஆகும்? நிலத்தோற்ற காரணிகளுக்கு கீழ் வரக்கூடியது. காடுகள், புல்வெளிகள், பெருவெளிகள், பாலைவனங்கள் ஆகியவை எந்த புவியியல் காரணிக்கு கீழ் வரக்கூடியது? தாவரங்கள் என்ற புவியியல் காரணிகளுக்கு கீழ் வரக்கூடியது. நகரங்கள், மாநகரங்கள் மற்றும் கிராமங்கள் போன்றவை எந்த சுற்றுலா காரணியை சேர்ந்தது? ஆப்ஷன் டி, குடியிருப்பு காரணிகள். சுற்றுலாவின் அடிப்படை காரணிகளில் ஒன்றான காலநிலைக்கு ஓர் உதாரணம் என்ன? சுற்றுலாவின் அடிப்படை காரணிகளில் ஒன்றான காலநிலைக்கு, சரிங்களா, காலநிலைக்கு ஓர் உதாரணம் என்ன? ஆப்ஷன் பி, மேகங்கள். விநாயகன் 110, சரிங்களா, விநாயகன் 110. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தினுடைய இறுதி வினாவும் இதுதான். சுற்றுலா விசா, மருத்துவ விசா, சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகளில் ஒன்று, தொழில் விசா, நவீன சுற்றுலா கொடுத்துருக்கு இல்லையா. ஸோ இதற்கான விடை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சுற்றுலா விசா, சுற்றுலா விசா என்பது என்ன? சுற்றுலா விசா என்பது கேளிர்க்கைக்காக சுற்றி பார்த்தல், சுற்றுலா விசா கேளிர்க்கைக்காக சுற்றி பார்த்தல். மருத்துவ விசா, மருத்துவ விசா என்பது ஒரு நாட்டில் உள்ள புகழ்பெற்ற மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக செல்லுதல், மருத்துவ விசா. மூன்றாவதாக, சுற்றுலாவிற்கான புவியியல் காரணிகளில் ஒன்று என்ன? புவியியல் காரணிகளில் ஒன்று கலாச்சாரம். நாலாவது பாருங்க, தொழில் விசா, தொழில் விசா என்பது என்ன? தொழில் விசா என்பது ஒரு நாட்டில் வேலை பார்த்தல். அஞ்சாவது பாருங்க, நவீன சுற்றுலா, நவீன சுற்றுலா என்பது பண்ணை மற்றும் கிராமப்புற சுற்றுலா. ஸோ இது பொருந்தக்கூடியது என்ன? 4-5-1-2-3. சரியா, ஸோ இதற்கான விடையானது ஆப்ஷன் ஏ, 4-5-1-2-3. ஸோ இதை
பாடத்தின் உள்ள முழுமையான கருத்து. அடுத்து புக் பேக்ல இருக்கக்கூடிய பினா விடைகள், புக் பேக் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கீழ்கண்டனவற்றுள்ள எது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது கீழ்கண்டனவற்றுள் எது பார்த்துங்க. சாகச சுற்றுலா, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சாகச சுற்றுலா. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்காவானது அமைந்துள்ளது? அசாம், அசாமில் அமைந்துள்ளதா காசிரங்க தேசிய பூங்கா. பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? இந்தியாவில் இல்லாத கடற்கரை, ஸோ கோவா என்பது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியது, கொச்சி இந்தியாவில், கோவளம் இந்தியாவில், மியாமி என்பது தான் இதற்கான விடை, மியாமி. சரியா? பின் வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் என்ன? இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம், குஜராத்தில் உள்ள நல் சரோவர், இந்தியாவில் குஜராத்தில் சொல்லியாச்சு, தமிழ்நாட்டில் உள்ள கூந்தன் குளம், ராஜஸ்தானில் உள்ள பாரத்பூர், மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹான்கா. ஸோ பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் என்பது மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹான்கா. ஆப்ஷன் டி. எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சியானது அமைந்துள்ளது? குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் எது? திருநெல்வேலி. சரிங்களா? கோடிட்ட இடத்தை நிரப்புக, மூன்று கூறுகளையும் ஒன்றாக இணைக்கும் கோட்பாடு ஏத்திரி என்று அழைக்கப்படுகிறது. காஸ்ட்ரோனமி என்ற சுற்றுலாவின் எந்த அம்சத்தை குறிக்கிறது? காஸ்ட்ரோமி என்பது சுற்றுலாவில் உள்ள கலாச்சார அம்சத்தை குறிக்கக்கூடியது. சுருளி நீர்வீழ்ச்சி மேகமலை என்றும் அழைக்கப்படுகிறது. சுருளி நீர்வீழ்ச்சி மேகமலை என்றும் அழைக்கப்படுகிறது. மேகமலை விநாயகன் 118ல் நம்ம விநாயகன் 119 இரண்டாவது அழகிய நீண்ட கடற்கரை மெரினா கடற்கரை. சரியா? TAAI என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்திய பயண முகவர் சங்கம். கீழ்கண்டனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. போக்குவரத்து, ஈர்ப்பு தலங்கள், எளிதில் அணுகும் தன்மை, அணுகுதல் சேவை வசதிகள், இதுதான் பொருந்தாதது. நைனிடால், ஷில்லாங், மூணாறு, திகா. ஸோ இதில் பொருந்தாதது திகா. கார்பட், சுந்தரவனம், பெரியார், மயானி, இதில் மயானி. ஒகேனக்கல், கும்பகரை, சுருளி, கலக்காடு. ரிஷிகேஷி, லடாக், குல்மார்க், கோத்தகிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடத்தினுடைய முழுமையான தகவல். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கக்கூடிய வினாக்கள் வந்து 125 வினாக்கள். இது பாடத்துல இருந்து 110 வினாக்களும், புக் பேக்ல இருந்து 15 வினாக்களும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தொகுத்துருக்கோம். இதை மட்டும் நீங்க அப்படியே ரீட் பண்ணி பாருங்க. இரண்டு வினாக்களை நம்ம என்ன செய்யலாம், இந்த TET தாள் 1 தாள் 2 எழுதக்கூடிய நண்பர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதை முழுமையாக நீங்கள் குறிப்பெடுத்து பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை தொடர்ச்சியாக பெற்றிட ஒவ்வொரு நண்பர்களுமே இணைந்திருங்கள் சுபி குழுவினோடு. நன்றி நண்பர்களே.